வணக்கம். முக்கிய வணிகச் செய்திகள். நாளை மத்திய பட்ஜெட். பொருளாதார ஆய்வறிக்கை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. வரும் நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் என கணிப்பு. பங்குச்சந்தை குறியீடுகள் சரிவு. ஸ்டேட் பேங்க் 3ஆம் காலாண்டு நிகர லாபம் 41% அதிகரிப்பு. இன்று பங்குச்சந்தை குறியீடுகள் எவ்வாறு முடிவுற்றன என்பதை பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை குறியீடான பிஎஸ்இ சென்செக்ஸ் 190.33 புள்ளிகள் குறைந்து 40,723.49 நிலை கொண்டது. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சின் நிப்டி 50 குறியீடு 73.7 புள்ளிகள் இறக்கமடைந்து 11,962.1 நிலை கொண்டது. நிப்டி பேங்க் குறியீடு மாறாக 186.2 புள்ளிகள் அதிகரித்து 30,833.6 முடிவுற்றது. அடுத்ததாக இன்று வர்த்தகத்தில் தேசிய பங்குச்சந்தையில் ஏற்றமடைந்த துறைகள் என்ன என்று பார்க்கலாம். அதிகபட்சமாக நிப்டி பேங்க் 0.61% அதிகரித்தது. ரியல்டி அதாவது வீட்டு மனைத்துறை 1.19% அதிகரிப்பு. நிதி சேவை நிறுவனங்கள் அதாவது நிப்டி பைனான்சியல் சர்வீசஸ் குறியீடு 0.19% ஏற்றம். இந்த வர்த்தகத்தில் இறக்கமடைந்த துறைகள் ஏற்றமடைந்ததை துறைகளை விட அதிகமாக காணப்பட்டது. அவ்வாறு இறக்கமடைந்த துறைகள் என்ன என்று பார்த்தால், நிப்டி ஆட்டோ 1.16% இறக்கம். அதிவிரைவு நுகர்வோர் பொருட்கள் துறை அந்த நிப்டி எஃப்எம்சிஜி குறியீடு 0.52%. நிப்டி ஐடி 1.13%. உலோகத்துறை 2.28%. மருந்தியல் துறை 1.2% குறைந்து முடிவுற்றன. அடுத்ததாக உலக அளவில் பங்குச்சந்தை குறியீடுகள் எவ்வாறு நிலவின என்று பார்த்தால், நேற்று முடிவுற்ற அமெரிக்க பங்குச்சந்தைகளில் டவ் ஜோன்ஸ் 125.04 புள்ளிகள் அதிகரித்து முடிவுற்றது. எஸ்என்பி 500 குறியீடு 10.25 புள்ளிகளும் நாஸ்டாக் குறியீடு 23.77 புள்ளிகள் அதிகரித்தும் முடிவுற்றன. ஆசிய பங்குச்சந்தைகள் இன்று காலை வர்த்தகத்தில் ஒரு மிக்சடாக காணப்பட்டது. ஜப்பானின் நிக்கி குறியீடு 227.43 புள்ளிகள் அதிகரித்து முடிவுற்றது. ஹாங்காங் ஹாங்செங் குறியீடு 136.5 புள்ளிகள் சரிந்தும், சீனாவின் ஷாங்கை குறியீடு 84.33 புள்ளிகள் குறைந்தும் முடிவுற்றன. ஐரோப்பிய பங்குச்சந்தைகள் இன்று மதியம் துவங்கி நெகட்டிவாகவே அதாவது இறங்குமுகமாகவே வர்த்தகம் சற்று முன் காணப்பட்டது. முக்கிய குறியீடுகளை பார்த்தால், இங்கிலாந்தின் ஃபுட்ஸி குறியீடு 68.54 புள்ளிகள் இறக்கத்துடனும், பிரான்சின் கேக் குறியீடு 29.19 புள்ளிகள் சரிந்தும், ஜெர்மனியின் டாக் குறியீடு 33.66 புள்ளிகள் இறங்கியும் சற்று முன் வர்த்தகம் காணப்பட்டன. அடுத்ததாக தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம் எப்படி இருந்தது என்று பார்த்தால், உள்நாட்டில் தங்கம் 24 கேரட் 1 கிராம் 4,077 ரூபாய், ஆபரண தங்கம் 22 கேரட் 1 கிராம் 3,883 ரூபாய், ஒரு சவரன் 8 கிராம் 31,064 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 50 ரூபாய் 30 காசுகள். சர்வதேச சந்தையில் சற்று முன் தங்கம் ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு 1,579 அமெரிக்க டாலராகவும், வெள்ளி ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு 17.84 அமெரிக்க டாலராகவும் வர்த்தகம் காணப்பட்டது. இன்று பங்குச்சந்தையின் நகர்வு எப்படி இருந்தது என்பதை வரைபடம் மூலம் காணலாம். முதலில் பிஎஸ்சி சென்செக்ஸின் வரைபடத்தை எடுத்துக் கொள்ளலாம். நேற்றைய நிலையை விட 232.74 புள்ளிகள் அதிகரிப்புடன் 40,913.82 துவக்கம். சிறிய ஏற்றத்துடன் அதிகபட்ச நிலையாக 41,154.49 தொட்டு சரிய தொடங்கியது. காலை வர்த்தகத்தில் பார்த்தால் 41,100-41,000 வரம்புகளுக்கு கீழ் இறக்கம். 10 மணிக்கு மேல் 40,900 உடைத்து கீழ் சென்றது. மதியம் வர்த்தகத்தில் பொருளாதார ஆய்வறிக்கையை எதிர்நோக்கி மீழ்ச்சியுற்றது. 41,000 வரம்பை தாண்டினாலும் அதற்கு மேல் செல்ல இயலாமல் மீண்டும் வீழ்ச்சியுற்று 3 மணி அளவில் ஏற்றத்தை எல்லாம் இழந்தது. குறைந்தபட்சம் 40,671.01,
முடிவில் 190.33 புள்ளிகள் சரிந்து 40,723.49 நிலை கொண்டது. 0.47% இறக்கம். சென்செக்ஸில் உள்ள 30 பங்குகளில் 11 பங்குகள் அதிகரித்து முடிவுற்றன. 19 பங்குகள் இறங்கு முகமாக முடிவுற்றன. அடுத்ததாக தேசிய பங்கு சந்தையின் நிப்டி 50 குறியீடின் வரைபடம் பார்க்கலாம். நேற்றைய நிலையை விட 64.6 புள்ளிகள் ஏற்றத்துடன் 12,100.4 துவக்கம். காலை வர்த்தகத்தில் துவக்க நிலையிலிருந்து 2 புள்ளிகள் மட்டும் உயர்ந்து 12,103.55 அதிகபட்சம். பின் சரிவு 12,050 கீழ் சென்றது. 11 மணி அளவில் பார்த்தா 12,000 வரம்பையும் தக்க வைக்க முடியாமல் வீழ்ச்சியுற்றது. மதியம் வர்த்தகத்தில் மீண்டும் 12,050 தொட்டு பின் இறக்கம். குறைந்தபட்சம் 11,945.85. முடிவில் 73.74 புள்ளிகள் சரிவுடன் 11,962.1 நிலை கொண்டது. 0.61% இறக்கம். நிப்டியில் உள்ள 50 பங்குகளில் 16 பங்குகள் ஏறுமுகமாகவும் 34 பங்குகள் இறங்குமுகமாகவும் முடிவுற்றன. இந்த நிப்டி வரைபடத்தை பார்த்தோம். இந்த நிப்டி இன்றைய வர்த்தகத்தில் 12,100 மேல் நீடிக்க முடியாமல் 11,950 நோக்கி வீழ்ச்சியுற்றுள்ளது. நாளை பட்ஜெட்டிற்கு முன் வொலாட்டிலிட்டி அதிகரித்து காணப்படும், அதாவது ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். நிப்டி 12,000 கீழ் வர்த்தகம் நீடித்தால் 11,929, 11,830 முக்கிய ஆதரவு நிலைகள், அதாவது சப்போர்ட் லெவல்ஸ். 12,000 மேல் சென்றால் 12,100, 12,150 முக்கிய தடுப்பு நிலைகள், ரெசிஸ்டன்ஸ் லெவலாக செயல்படும். ஆப்ஷன் செக்மெண்டில் புட் ஓபன் இன்ட்ரெஸ்ட் 12,000 மற்றும் 11,500 ஸ்ட்ரைக் பிரைஸ்களிலும், கால் ஓபன் இன்ட்ரெஸ்ட் 12,500 மற்றும் 12,200 ஸ்ட்ரைக் பிரைஸ்களிலும் அதிகமாக பதிவாகியுள்ளன. ஆப்ஷன்ஸ் புள்ளி விவரங்களை மேலும் ஆராய்ந்தால் சந்தையில் அதிக அளவில் ஏற்ற இறக்கங்கள் காணப்பட வாய்ப்புள்ளது என்று தெரிகிறது, அதாவது வொலாட்டிலிட்டி அதிகமாக காணப்படலாம். இந்தியா விஏஎக்ஸ் குறியீடு வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் 3.38% அதிகரித்து 17.36 நிலை கொண்டது. நிப்டி ஃபியூச்சர்ஸ் 0.5% இறக்கத்துடன் 11,999 முடிவு. அடுத்ததாக பேங்க் நிப்டி வரைபடத்தை பார்க்கலாம். தேசிய பங்கு சந்தையில் நேற்றைய நிலையை விட 303 புள்ளிகள் அதிகமாக 30,950.5 துவங்கிய பேங்க் நிப்டி காலை வர்த்தகத்தில் 30,900 கீழ் சென்று மீண்டும் துவக்க நிலைக்கு தொட்டது. அருகாமையில் வந்து அதுவரை அதிகரித்து மீண்டும் சரிவு. அந்த வி ஷேப் ஃபார்மேஷன் பார்த்தா தெரியும், அது அதிகமாக காணப்படுகிறது இன்றைய வர்த்தகத்தில். இந்த மதியம் வர்த்தகத்தில் 30,800, 30,700 நிலைகளை அதை உடைத்து கீழ் சென்றது. குறைந்தபட்சம் 30,691.8 பின் மீழ்ச்சி தென்பட்டது. 2 மணிக்கு மேல் 31,000 தாண்டி அதிகபட்ச நிலையாக 31,033.45 பதிவாகியது. முடிவில் 186 புள்ளிகள் ஏற்றத்துடன் 30,833.6 நிலை கொண்டது. 0.61% அதிகரிப்பு. பேங்க் நிப்டியில் உள்ள 12 பங்குகளில் 6 பங்குகள் வந்து அதிகரித்து முடிவுற்றன. 6 பங்குகள் இறக்கத்துடன் முடிவுற்றன. பேங்க் நிப்டியை பொறுத்தவரை 30,600, 30,250 முக்கிய ஆதரவு நிலைகளாகவும், 30,800 தாண்டி வர்த்தகம் நீடித்தால் 31,100, 31,300 ரெசிஸ்டன்ஸ் லெவல், தடுப்பு நிலைகளாகவும் செயல்படும். அடுத்ததாக அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ எப்படி இருந்தது என்று பார்க்கலாம். தேசிய பங்கு சந்தையில் மொத்த வர்த்தமான பங்குகள் 2,145, இதில் விலை அதிகரித்து முடிவுற்ற பங்குகள் 688, இறங்குமுகமாக முடிவுற்ற பங்குகள் 1,079. 378 பங்குகளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரம் சற்று முன் எவ்வாறு இருந்தது என்றால், WTI க்ரூட் ஒரு பேரல், அதாவது ஒரு பீப்பாய்க்கு 52.43 அமெரிக்க டாலராகவும், பிரெண்ட் க்ரூட் ஒரு பீப்பாய்க்கு 58.59 அமெரிக்க டாலராகவும் சற்று முன் வர்த்தகம் காணப்பட்டது. அடுத்ததாக அந்நிய செலாவணி சந்தையில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய்
தேசிய பங்கு சந்தையில் கரன்சி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல 71.5575 என முடிவுற்றது. ஆர்பிஐ ரெஃபரன்ஸ் ரேட் 71.50. யூரோப்பியன் யூனியன் ஈரோக்கு எதிராக தேசிய பங்கு சந்தையில் இந்திய ரூபாய் 79.0575 நிலை கொண்டது. ஆர்பிஐ ரெஃபரன்ஸ் ரேட் 78.8169. பவுன் ஸ்டெர்லிங்க்கு எதிராக 93.8825 என இந்திய ரூபாய் ஊகவணிகத்தில் கரன்சி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல முடிவுற்றது. ஆர்பிஐ ரெஃபரன்ஸ் ரேட் 93.6614. ஜப்பனீஸ் என் 100க்கு எதிராக தேசிய பங்கு சந்தையில் 65.75 என்று இந்திய ரூபாய் முடிவுற்றது. ஆர்பிஐ ரெஃபரன்ஸ் ரேட் 65.58. ஆக்ரி தன்யா குறியீடு என்சிடிஎக்ஸ் சந்தையில் எப்படி நிலவியது அப்படி என்று பார்த்தால், இன்று 0.25% குறைந்து, அதாவது 2 புள்ளிகள் சரிந்து 926.7 நிலை கொண்டது. இன்றைக்கு 927.85 துவங்கி அதிகபட்ச நிலையாக 930.55 பதிவானது. 924.8 குறைந்தபட்ச நிலை. இந்த என்சிடிஎக்ஸ் ஆக்ரி தானிய குறியீடில் பங்கு பெறும் அந்த ஒப்பந்தங்களை பார்த்தால், பிப்ரவரி மாதம் ஒப்பந்தங்களில் ஆமணக்கு மாற்றம் இல்லாமல் முடிவுற்றது. மார்ச் மாத ஒப்பந்தங்கள் 0.15% அதிகரித்தது. மார்ச் மாத சன்னா ஒப்பந்தம் 0.33% அதிகரித்தும், ஏப்ரல் மாத சன்னா ஒப்பந்தம் 0.28% குறைந்தும் முடிவுற்றன. இன்று ஸ்டேட் பேங்க் 3ஆம் காலாண்டு ரிசல்ட்ஸை வந்து வெளியிட்டது. 3ஆம் காலாண்டில் நிகர லாபம் 41.17% அதிகரித்து 5,583 கோடி ரூபாயாக அறிவிப்பு. இதுதான் ஸ்டேட் பேங்கின் அதிகபட்ச காலாண்டு லாபம். இந்த காலாண்டுகள்லாம் ஒப்பிடுத்த இதுவரையில் இதுதான் அதிகபட்ச லாபம். வாராக்கடன் குறைந்து காணப்பட்டது. கிராஸ் என்பிஏ 6.94% குறைந்தது. சென்ற காலாண்டில் 8.71% அதற்கு முன் 3ஆம் காலாண்டில் 7.19% என்றும் குறைந்து, கணிசமாக குறைந்து காணப்பட்டது. நாளை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யும் நிலையில் எந்த நிலையில் பட்ஜெட் பங்கு சந்தைக்கு சாதகமாக இருக்குமா என்றால், அந்த ஆர்வம் வந்து முதலீட்டாளருக்கு இயற்கையாக இருக்கும். இன்று தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கை ஆராய்ந்தால் சாதகமாக இருக்க வாய்ப்புள்ளது என்று தெரிகிறது. சாதகமான பட்ஜெட் அமைந்தால் நிப்டி குறியீடு ஏற்றம் இருக்க வாய்ப்புள்ளது. எனினும் வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், அதாவது ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் என்பதால் பட்ஜெட் அறிக்கைகளை ஆராய்ந்து தெளிவுற்ற பின் முதலீட்டாளர்கள் செயல்படுவது நல்லது. மீண்டும் வணிகச் செய்திகள் பகுதியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.